ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரெண்டு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பூவில் மகரந்தம் மாதிரி ஒன்று தனியாக நீட்டமாக இருக்கும், அதை நம்ம வெளியே எடுத்துடணும். அதுக்கப்புறம் மேலே ஒரு தோல் இருக்குது, இது ரெண்டுத்தையும் எடுத்துடணும். எதுக்காக இது எடுக்கிறது அப்படின்னா, இது ரொம்ப கசக்கும் நம்ம சமையல் செய்யும் போது. அதனால் இது ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா கசப்பு இருக்காது. அதனால தான் இப்படி எடுக்கிறோம். இப்படி நம்ம எடுக்கும் போது ஒவ்வொரு பூவாக தனித்தனியாக எடுத்தோம் அப்படின்னா டைம் ஆகும். அதனால் அந்த வாழை சீப்பு மாதிரியே வரும் பாருங்கள். அது எல்லாத்தையும் கையில் சேர்த்து வச்சு அந்த கல்லணையும் மேலே இருக்கிற தோலையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா வாழைப்பூவையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம்ல, அந்த வாழைப்பூவை ரொம்ப பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சைடில் நம்ம உருண்டை பிடிக்கிற நேரத்துலேயே எண்ணெய் சூடு பண்ண வச்சிடலாம். நமக்கு தேவை வடை எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம உருண்டையெல்லாம் பிடிச்சிடலாம். இப்போ நம்ம வழக்கமாக செய்கிற வடையை விட நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது கர்ப்பப்பைக்கு நல்லது, அப்புறம் கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதெல்லாம் குறைக்கும். அதனால் நம்ம இது அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பூ வீணாக தான் போக போகுது. ஒவ்வொரு குலையிலையும் வரப்பூ நம்ம எடுத்து யூஸ் பண்ணலைன்னா வீணாக தான் போகும். அதுக்கு நம்ம சமையலில் சேர்த்து சாப்பிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, வடை தட்டி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் வடையை. இப்போ பாருங்கள், வடை வெந்து வந்துடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை ஹெல்த்துக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே இருந்தது. இந்த வடையில் டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற வடையும் நான் தட்டி போட்டு எடுத்துக்கிறேன். Thanks for watching.